வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்கக் கோரிய புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விளம்பரத்திற்காக கிருஷ்ணசாமி இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? தமிழக சட்டமன்றத்திற்கு கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அதுக்கான வாக்குப்பதிவுகள் நடைபெற்று மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இந்த சூழலில் வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என தமிழகம் கட்சித் தலைவர் சுப்பிரசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு பற்றினார். அந்த மனுவை பார்க்கும்போது தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் பணபலத்தை தடுக்க 2 தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என தேர்தல் அறிவிப்பின் போது தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்ததாகவும், இருந்தபோது தமிழகத்தில் திமுக அதிமுக கட்சிகளின் சார்பில் அந்த மனு மீது இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். இந்த மனுவானது இன்று தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற நீதிபதி அடங்கிய குழுவை அமைக்க உயர்நீதிமன்றத்திற்கு தேர்தல் ஆணையத்திற்கு முடிவெடுக்க முடியாது என்ற ஒரு கருத்தை நீதிபதி தெரிவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கை பார்க்கும்போது வெறும் விளம்பரத்துக்காக மட்டுமே கிருஷ்ணசாமி இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார். இனி இது போன்று அற்ப காரணங்களை வழக்கு தொடர்பை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இந்த மனுவை என்று தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதர். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு